வெல்கம் டு மை சேனல் ஜஸ்னா மாயு. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற இந்த பாலக்கீரையை எடுத்து ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க, அதுக்கு முதல் நாங்கள் தோட்டத்திலிருந்து கீரை எடுப்போம். வளமையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் என்னுடைய தோட்டத்திலிருந்து தான் இப்பொழுது எடுத்துக்கொண்டு சமைச்சு கொண்டிருக்கிறேன். ஏனண்டா இப்போ எங்களுடைய சம்மர் காலம் வந்தபடியாக காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளன்றதுக்காக நாங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரக்கறியில் எடுத்து இப்போ காணொலி போட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நான் இப்படி வெட்டுக்கிறேன் பாருங்கோ, அதாவது அடியோட வெட்டி எடுக்கணும் நண்பர்களே. பாருங்கோ, ஒரு செடியில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி, அதாவது வெட்டுகின்ற பொழுது அப்படியே வெட்டினால்தான் அது வந்து வளர்வதற்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த வருஷம் என்னுடைய அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். வாங்க, தொடர்ந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கீரை எடுத்துட்டோம் பாருங்கள், கொஞ்சம் நிறைய கீரையை எடுத்துக்கிறோம். இது ஒரு அஞ்சு செடியில் எடுத்த கீரை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இது தக்காளி பழம் எடுக்கிறோம் நண்பர்களை, நாங்கள் அடிச்சு எடுத்து சமைக்கிறதுக்கு. தக்காளி பழம் எடுத்துட்டோம், இனி பச்சை மிளகா வாங்க. ஆய்வம் தோட்டத்தில் இருக்கிறத பாருங்கள் நண்பர்கள், இந்த வருஷம் எங்களோட வெயில் குறை வந்தபடியாக இதுதான் பச்சை மிளகா. எங்களோட தோட்டத்தில் இருந்த பச்சை மிளகா ஒன்று தான் எடுத்துருக்குறோம். இந்த வருஷம் இப்படித்தான் காலநிலை வந்து சரி. இவ்வளோ தான் நண்பர்களை, நாங்கள் தோட்டத்தில் வந்து எடுத்துக்கிற மரக்கு நாங்கள் இன்றைக்கு சமையல் ஒன்று செய்வோம். வாங்க, அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி எனக்கு உங்களுக்கு காட்டணும்னா பாருங்கள். நாங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டோம் தோட்டத்தில் வந்து எடுத்துலாம். கீரை நல்லா குட்டியாக வெட்டிக்கிறேன். வெங்காயம் ரெண்டு உள்ளியை தட்டி வச்சுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா தோட்டத்தில் வந்து எடுத்தது, மற்றது கடுகு, அரைக்கரண்டி தேக்கரண்டி, அதாவது அரைக்கரண்டி பெருஞ்சீரகம், தேவையான உப்பு, தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன், தேவையான தேசிக்காய், தேசி புளி. இதே நண்டு பார்த்திங்கண்டா அந்த கீழே தண்டு தான், அதை நாங்கள் புளிம்பா எடுத்து வச்சுக்கிறோம் சமைக்கிறதுக்காக. வாங்க, உப்பு எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். தேவையான எண்ணெய் எடுத்துக்கிறேன், உலக எண்ணெய் எண்ணெய் விருப்பம் அதை விடுங்க. நாங்கள் சூரியகாந்தி எண்ணெய் எடுத்துக்கிறோம். வாங்க, நாங்கள் இப்போ சமைப்போம். தாச்சி சூடாகிட்டு நீ எண்ணெயை விடுவோம். இனி கடுகு போடுவோம், சின்ன பெருஞ்சீரத்தையும் போடுவோம். அதை வெடிச்ச பிறகு அப்படி எடுத்து வச்சுக்கிற அந்த வெங்காயம், உள்ளி மற்றது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொறிஞ்ச ஓரளவு வதங்கி வர நாங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த தண்டையும் போடுவோம். கீரையில் தண்டையும் நல்ல பெரிய பெரிய தண்டாக இருக்குது, அதை ஊனாக்கக்கூடாது. அதை போட்டு சமைக்க நல்லா சுவையாக இருக்கும். வளமையாக நாம் கொடுத்தேன் செய்கிறோம். நாங்கள் அதுக்கு தேவையான உப்பு சேர்ப்போம். ஏன் நாங்கள் இதோட தக்காளி பழத்தையும் சேர்த்து வளர்ந்து விடுவோம். தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு பாருங்கோ. நீங்கள் அதுக்கு உரைப்பு போன மண்ணு சேர்த்துன்னா கட்டை தூரம் போடலாம், நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ கீரையோட சேர்த்து அவிய விடுவோம். இனி பாருங்கோ, நான் கீரையை சேர்த்துறதோட பாருங்க நண்பர்களே, இங்கே முடிஞ்சது எல்லாம் செய்து மிகவும் சுவையாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துனா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தேன்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் ஆறினப்போ தேசி புளி விட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு விரும்பினா கட்டைத்தூள் போடலாம். இதுக்கு இன்னும் உரைப்பு தேவை வேண்டாம். நான் சின்ன பிள்ளைகள் கொடுக்குறபடியாக உரைப்பு போடையில் பெருசாக உலர்ந்தான் நண்பர்களே. இந்த கீரை இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல, நானே இது கண்டுபிடித்தது. உங்களுக்கு விருப்பம் உண்டு, அதுக்கு ஒரு பேர் வச்சு கொள்ளுங்கள் பார்ப்போம். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அதுக்கு பேர் உண்டு, எனக்கு கொமாட்சில் தாங்கோ. கட்டாயம் செய்து பாருங்கள் நண்பர்களே, மிகவும் சுவையாக இருக்குது. மிக மிக சுவையாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தோன்னா அப்படி சுவையாக இருக்குது. நான் சொல்வது உண்மை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி செய்து பார்த்து எனக்கு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.